ஸோ இரண்டாவது மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலிங்க 5 ஓவர் கொண்ட இந்த மேட்ச்ல சரத் முதல் ஓவரை போடுவதற்காக வருகிறார். கார்த்திக் பேட்டர் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேராக அடிக்கப்பட்ட ஒரு பவுண்டரியா பார்க்கலாம், இல்லங்க நல்ல ஒரு ஸ்டாப் அங்க டீப்ல லாங் ஆஃப் நல்ல ஒரு சேவ் அந்த பால பவுண்டரி போயிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக் இங்க ரொட்டேட் ஆகி சந்தோஷ் வந்திருக்காரு. சந்தோஷோட ஃபர்ஸ்ட் பால் எப்படி இங்க ஆடுறாருன்னு பார்க்கலாம். வெல் பவுல் அண்ட் வெல் பிளேட் நல்ல ஒரு ஸ்டாப் அங்க எஸ் நல்ல ஸ்டாப் ஆடியோ பாய் கொஞ்சம் எக்கோ அடிக்குது அது முடியலன்னு பாருங்களேன். Last 4 more to go. Full toss ball எடுத்து அடிச்சிருக்காரு. என்ன கேட்சிங் அது, நல்ல ஒரு கேட்சிங்க. இரண்டாவது கேட்ச் விஜய் இன்னைக்கான இரண்டாவது கேட்ச், ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் பிடிக்கிறாரு இங்க விஜய். சோ ரீப்ளேல பார்க்கலாம் எப்படி பிடிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வந்து டைவ் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன அசால்ட்டா பிடிச்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அந்த கேட்ச். ஐயோ ஒரு முட்டிக்கு கீழே செம்மையா பேலன்ஸ் பண்ணாரு. பால கையில வச்சுட்டு சரியான பேலன்ஸ் இங்க. வாட் எ கேட்ச், வாட் எ ஃபீல்டிங், வாட் அன் எஃபோர்ட். பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்க. பேட்டர் 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 ஜெயகாந்த் ஜெயகாந்த் நியூ பேட்டர் ஜெயகாந்த் அண்ட் ஸ்ட்ரைக் ஃபுல் டாஸ் பால் வெல் பிளேட் பாடம் ஆஃப் த பேட்ல பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். நல்ல வெல் ஃபீல்டிங் அங்க நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சேர்ந்த எக்ஸ்ட்ரா ரன்னும் அலோவ் பண்ணல. அண்ட் ஒன் செகண்ட் கார்த்திக் இங்க ஸ்ட்ரைக்கு வரணும். பெரிய ஷாட்ஸ் கண்டிப்பா போய் ஆகணும். ஒரு விக்கெட் வரை இங்க டிரா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் பொறுத்தவரையும் மினிமம் ஒரு 50 ரன் வேணும். 40+ டெஃபினட்டா அடிச்சு ஆகணும். ஒரு 50 ரன் டிஃபெண்ட் பண்றதுக்கு வேணும். ஷார்ட் பால் ரிசல்ட் ஒரு 6. என்ன எங்க போயிருக்கு? அத்தாடி 150 மீட்டர் சிக்ஸ் நினைக்கிறது. பவுண்டரி லைனை தாண்டி இன்னொரு பவுண்டரி லைன் அடிக்கிறாங்க. 6 தரமான அடி இங்க கார்த்திக் பேட்ல இருந்து எங்கேயோ போயிருக்கு. அங்க பாருங்க அந்த பால எவ்வளவு சின்னதா தெரியுதுன்னு. கேமராமேனாலே அந்த பால பிடிக்க முடியல. அப்படி பாத்துங்க எங்கேயோ போயிருக்கு. ஸோ 6 கேட்டிருந்தோம், அந்த மாதிரி ஒரு 6 கொடுத்துருக்காங்க. ஷார்ட் பால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வேண்டிய பால் தான் அடிச்சிருக்காரு. டவுன் த லெக் போடப்பட்ட ஒரு பால். ஸோ கண்டிப்பாக லைன் அண்ட் லென்த்தில் ஒரு சேஞ்ச் வேணும். இதுதாங்க நல்ல லைன் அண்ட் நல்ல லென்த், இதுதான் தேவை. எண்ட் ஆஃப் தி ஓவர் 110 for 1. இதுதான் லைன், இதுதான் லென்த். ஸோ அவரோட ஒரு பாசிட்டிவ் பாலை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா ஒரு ஷார்ட் பால் போட்டாரு. ஸோ அதை தான் பனிஷ் பண்ணாங்க ஒரு 6. ஸோ அது மட்டும் அந்த 6 மட்டும் போகலன்னா ஒரு 4 ரன் தாங்க. 2 டாட் பிடிச்சி போட்டிருந்துருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு ஒரு 6. அதுதான் இங்கே மேட்சை க்ரூஷியலாக மாற்றும். நாகராஜன் எப்ப ரிட்டையர்னு கேக்குறாங்கண்ணா. உங்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாதா? என்னோட சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இரண்டாவது ஓவர் இங்க சக்தி போட வந்திருக்காரு. வெல் பவுல் அவுட் சைடு ஆஷ்ரம்ஸ்ல இங்க நல்ல ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ இதுதான் நல்ல லைன் அண்ட் லென்த். ஸோ லைன் அண்ட் லென்த்ல போட்டு டாட் பால் பிடிக்கிறதா இங்க ஒரு நல்ல ஒரு விஷயம். விக்கெட் பெருசா மீன் பண்ணக்கூடாது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. ஸோ ஒரு எட்ஜ் பட்டு போயிருக்கு ஒரு 1G. விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல்டு மட்டும் தான் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேலே காத்துலலாம் நிற்காது. ஸோ மிஸ் டைம் ஆனால் எப்பயாவது நிற்கும். ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் விக்கெட் பொறுத்தவரையும் பால் எல்லாம் வெளியில தான் போகுது. போகிற எல்லாம் 100 மீட்டர் சிக்ஸாக போகிற போகுது. ஷார்ட் பால் போடலாம் டீசெண்டாக. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ஸ்ல இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒரு ஒயிட் பால்.
அனதர் ஒன் ஒயிட் பால் எக்ஸ்ட்ராஸ் தான் அங்கே நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரா இங்கே தொடர்ந்து போட்டிருக்காங்க. சார் லைனில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும். வில் பால் டாட் பால் டாட் பால் போட்டிருக்காரு. இங்கே இன்னும் ஒரு மூணு பால் மிச்சம் இருக்கு. சார் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ். லைவ் எப்படி போயிட்டுருக்கு, மேட்சஸ் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செஷனில். வந்து ஒரு டவுன் த ட்ராக் வந்தாரு, பட் ஸ்டில் இட்ஸ் அ டாட் பால் சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஐயோ மிஸ் பண்ணியிருக்காங்க போல் ரெண்டில். பேக்கப் இருக்காருங்க, அடிச்சு பார்த்துருந்துருக்கலாம். நாகராஜன் என்ன ஒடியான்ட்டாரு குடு குடு குடுன்னு பேக்கப்புக்கு. ஸோ அடிச்சு பார்த்துருந்துருக்கலாம் போல் ரெண்டில். லாஸ்ட் மோச்சுக்கோ ஒரு டாட் பாலை சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஓவருங்க, வைடு மட்டும் இல்லைனா டெஃபினட்டாக நல்ல ஒரு ஓவர். பெரிய ஷாட்ஸ் இதுவரையும் இது வரல, லாஸ்ட் ரெண்டு பால் இருக்கு. ஒன்ஸ் அகைன் நல்ல ஒரு பால் இங்கே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு சிங்கிள் கிடைக்கக்கூடிய ஒரு பால். நல்ல லைன் அண்ட் லென்த். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல அடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பால் செம்ம குயிக்காக போகுது இந்த விக்கெட்டில் பிச் ஆனதுக்கப்புறம். லெக் ஸ்டம்ப்ல தான் இதுவரையும் நம்ம ஆறு எல்லாம் பார்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, ஒரு பிளாக் ஹோலில் போடப்பட்ட ஒரு பால். ஸோ பவுலிங்கான கீ இங்கே கிடச்சிருக்கு. இந்த விக்கெட் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் போட்டாலே எண்ட் ஆஃப் தி ஓவர் 216 for 1. ஸோ ஆஃப் ஸ்டம்ப்ஸ் போட்டாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் பெருசாக இல்லை இந்த விக்கெட்டில். பால் செம்ம குயிக்காக ட்ராவல் ஆகுது, அதனால் மிஸ் டைம் ஆகுது ஆஃப் ஸ்டம்ப்ஸில் போட்டால். அதையும் எடுத்து அடித்தாதான் உண்டு. அது பேட்ஸ்மேனோட திறமை, எடுத்து அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். பட் லெக் ஸ்டம்ப்ஸில் போட்டால் கண்டிப்பாக அடி இருக்கு. சும்மா லாஃப்ட் தூக்கி விட்டாலே போதுங்க, ஆறு போகிறதுக்கான வாய்ப்புகள் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கு. அதனால் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்லேயே போட்டு போலர்ஸ் எல்லாம் டாட் பாலோட போகலாம். விக்கெட்ஸ்க்கு மீன் பண்ணாமல் டாட் பாலோட போனாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5 ஓவர் ஈஸியாக ஓட்டி விடலாம். 30 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக சேஸ் பண்ணலாம். ஸோ ராஜ் வந்திருக்காரு தூக்கொள்ளை மைந்தன். அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் இங்க ராஜ் கிட்டே இருந்து, இதுதாங்க அந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நல்ல ஒரு பேஸ் நல்லா ஜெனரேட் பண்ணி போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்க ராஜ். கார்த்திகாந்த் ஸ்ட்ரைக், சாரி ஜெயகாந்த் தான் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்டம்ப்ஸில் போடப்பட்ட ஒரு வந்த ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ இங்கே கார்த்திக் வந்திருக்காரு. Last 4 more to go. So Karthik versus Raj. Karthik வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட் அடிச்சிட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ராஜ் versus கார்த்திக் நல்ல ஒரு ஃபைட்டா இருக்க போகுது. ஒரு ஒயிட் பால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. Something had to try. So இது புதுசா ட்ரை பண்றாரு. அதன் காரணமாக ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ அவரோட லைன் அண்ட் லென்த் அவரோட பாசிட்டிவ் இன்டென்ட்டோட போடலாம். கண்டிப்பாக டாட் பால்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்க்கலாம். செகண்ட் ஷார்ட் டெலிவரி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல தட்டி விட்டுருக்காரு. நேரா ஃபீல்டர் கையில் ஒன்று தானா? எஸ் ஒன்று தான். ஒன்று ரெண்டாக கன்வெர்ட் பண்ணலாம்னு நினச்சாங்க, பட் ஸ்டில் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு ஸ்டாப் அண்ட் த்ரோ, நல்ல த்ரோ அடிச்சாருங்க. நல்ல ராக்கெட் த்ரோ மாதிரி ஃபாஸ்ட்டாக அடிச்சார் கீப்பர்ட்ட. நல்ல ஃபீலிங், நல்ல ஃபீலிங் வச்சிருக்காங்க மகாராஜபுரம். நல்ல ஒரு ஃபைனஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபிட்னஸோட இருக்காங்க. ஸ்லோயர் ஒன்னா கெயின், ஒரு வைடர் டெலிவரி. ஹார்ட் டு சி, ஹார்ட் டு சி. கண்டிப்பா அம்பையர்ஸ் கால் இஸ் த லாஸ்ட் கால். ஸோ கண்டிப்பா ஹார்டா தான் இருக்கு இந்த பாலை பார்க்கும்போது. நல்ல பால் கொஞ்சம் உள்ள போட்டிருந்தாரு, நல்லா இருந்திருக்கும். ஷார்ட் டெலிவரி, எட்டு அடிச்சிருக்காரு. இட்ஸ் கான் ஃபார் அ பிகி. ஆரே
இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாலுமே பேட்ல மாட்டு அப்படின்னு சொல்லி அதுதான் இங்க நடந்திருக்கு. அதுவும் வந்து ஸ்டெம்ப் லைன்ல போடப்பட்ட ஒரு பால், அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ஸ்ல ட்ரை பண்ணிருந்திருக்கலாம் இந்த பால், நல்ல ஒரு பால் தான், பட் ஸ்டில் நாட் குட் எனஃப் டு கெட் அ டாட் பால். ஒரு 6 ரன் கட்சிருக்கு இந்த பால்ல, 26-1 2.4 ஓவர்ஸ்ல. எஸ், நல்ல ஒரு பால், நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் ராஜ். லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி டு கோ. சோ ராஜோட கடைசி பந்து என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். குட் ஷாட், புல் பண்ணிருக்காரு, புல் டுவர்ட்ஸ் தி லெக் ஸ்டம்ஸ்ல. இங்க ஒரு 6 ஸ்கொயரா அடிச்சிருக்காருங்க, நல்ல டைம் இருந்தது, சோ யூட்டிலைஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு புல் ஷாட் அங்க பாருங்க, வெயிட் பண்ணி அடிச்சிருக்காருங்க புல்லு, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டிருக்காரு. இங்க ஒரு 6, சோ 2 ஆறுகள் பதிவு செய்யப்பட்டது இந்த ஓவர்ல. சோ 32-1 End of the over 3. இன்னும் ஒரு 2 ஓவர் மிச்சம் இருக்கு. ஆல்ரெடி இங்க ரன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. 10 ரன் பர் ஓவர் கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல ஓகே தான். 10 ரன் பர் ஓவர் கண்டிப்பா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணலாம். 10 ரன் பர் ஓவர்னா கொஞ்சம் கண்டெயின் பண்ணி ஆகணும். இந்த ஓவரில் ஒரு 4-5 அப்படின்னு சொல்லி போட்டு கண்டெயின் பண்ணி ஆகணும், பெரிய ஷாட்ஸ் கொடுக்கக்கூடாது. சக்தி வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் பால் கொடுத்துருக்காரு, அதையும் வெளியில வாங்கி கொடுத்துருக்காரு இங்க கார்த்திக். கார்த்திகோட பேட்ல இருந்து வர 3வது பிகி. ஒரு எப்படிங்க சொல்றது, லூஸ் பால்னே சொல்லலாம், ஃபுல் டாஸ் பால், எங்க வேணாலும் அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பால். கொஞ்சம் எஃபோர்ட்டா போடலாம், டெஃபினட்டா டைம் எடுத்து போடலாம். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ஸ் ஒரு குட் லென்த்ல ஒரு ஜஸ்ட் ஷாட்ல போட்டா கண்டிப்பா டாட் பால்ஸ் தான் கிடைக்கும். இதான் பேசிட்டு இருந்தோம், ஜஸ்ட் ஷாட்ல போட்டிருக்காரு, இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்தி கூட போடலாம். நல்ல ஒரு பால், சான்ஸ் ஃபார் 2, சான்ஸ் ஃபார் 2, சான்ஸ் ஃபார் ரன் அவுட். எஸ் அடிச்சிருக்காங்க, நல்ல ஒரு த்ரோ இங்க ராஜ் கிட்ட இந்த ராக்கெட் த்ரோ. எஸ், ஒரு ரன், ஒரு விக்கெட் இங்க கிடைச்சிருக்கு. So far, இங்க 39-2 end of the over 3.2 ல. So last 4 more to go. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இங்க பிரேக் ஆயிருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்னால இது ரெண்டே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா சொல்லுவேன், ரெண்டு கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபீல்டர்ஸ் அங்க நெருப்பா இருக்காங்க மகாராஜபுரம் பொறுத்தவரையும். போலிங் ஃபீல்டிங்லாம் விட்டுருங்க, அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்ல ஒரு அத்லெட்டிக்ஸா இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஃபீல்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் நம்ம காமா தான் ரன்ஸ்லாம் எடுக்கணும். சோ நியூ பேட்ஸ்மேன் இங்க, நியூ பேட்ஸ்மேன் நேம் ப்ளீஸ், தீபக். தீபக் வந்திருக்காரு. சோ கார்த்திக் அவரோட விக்கெட்டை இழந்து வெளியே போயிருக்காரு. ஃபுல் டாஸ் பால், மேலே ஏறி இருக்கு, மேலே ஏறி இருக்கு, மேலே ஏறி இருக்கு. சோ விக்கெட்ஸ் சோ காத்துல போயிருச்சு அந்த பால், ஃபுல் டாஸ் பால், சர்ப்ரைஸ் ஆனாருங்க. கண்டிப்பா ஒரு ஃபுல் டாஸ் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதுவும் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல போடணும் எடுத்து அடிக்கலாம் தான் பார்த்தாரு. ஸ்டில் இங்க ஒரு விக்கெட் போயிருக்கு. சக்தி ஒரு லக்கி சாம் இங்க, அவர் வந்தாலே விக்கெட் கிடைக்குது. பட் ஒரு 6 கொடுத்துருக்காரு, அது இல்லாம சக்தி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹேட்ரிக் பால், அஜித் இங்க வந்திருக்காரு, இந்த நியூ பேட்ஸ்மேன். சக்தியோட 4வது பால் ஹேட்ரிக் பால், ஹேட்ரிக் கிடைக்குமா? கேட்ச் 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 இல்ல, ஒன் பவுன்ஸ் டு தி ஃபீல்டர். நல்ல ஒரு ஸ்டாப் அங்க, நல்ல த்ரோ கூட, ஒரு சிங்கிள் மட்டுமே பிடிச்சு நிறுத்திருக்காங்க இந்த ஓவர. ஆனா ஃபர்ஸ்ட் பால் மட்டும் ஒரு 6 போயிருக்கு, அதை தவிர்த்திருக்கலாம்.
அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ஸ்ல இங்க ஒரு டாட் பாலா ஒய்டா, நோ பால், அவுட் ஆஃப் தி மேட். இங்க மேட்டை விட்டு வெளியே போயிருக்கு அந்த பால். என்ன வேர்க்குது எனக்கு தெரிஞ்சு, இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு சம்பவம் வருன்னு நினைக்கிறேன். வரக்கூடாது, வேண்டிக்கோங்க. லாஸ்ட் மோ டு கோ, ஃப்ரீ ஹிட் பால், சரியான ரிசல்ட். இங்க ஆறு, இந்த டோர்னமெண்டோட 10th சிக்ஸ பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் தீபக். 10 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல ஓவர் ஆலா. நோ ஷாட்டுங்க, அலட்சியமா அடிச்சாருங்க. இங்க ஒரு ஆறு மிட்வே கேட் டிசைல. குட் லென்த்ல போடப்பட்ட ஒரு பால், தரமான அடி மிடில் பட்டு தெரிச்சிருக்கீங்க. அசால்ட்டா அடிச்சிருக்காருங்க இந்த ஆறு. தீபக்கோட பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த ஆறு. அவரோட ஹைட்டுக்கு அந்த லென்த்தை இழுத்து பிடிச்சிருக்காரு முன்னாடி வந்து. கண்டிப்பா இது ஒரு சொல்லக்கூடிய ஷாட் ஆஃப் தி டே தான். ஸ்கோர் 53-3, 4 ஓவர் முடிவெற்ற வேளையில். 53-3 எண்ட் ஆஃப் தி ஓவர் 4. லாஸ்ட் ஓவர்ல மட்டும் 3-6 பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஓவர்ல ஒரு 2-6, கிட்டத்தட்ட 5-6 ரெண்டே ஓவர்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 30 ரன்னை 2 ஓவர்களில் வெறும் 6 மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த மாதிரி 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் எடுக்கிறது. அஜித் இங்க ஸ்ட்ரைக்ல வராரு. சோ அவரும் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நிறைய இடத்துல பாத்துறோம் அஜித் ஆடி. நியூ பேட்ஸ்மேன் நேம், சாரி நியூ bowler நேம், அரிவளகன், வடிவளகன். அழகு ப்ரோ, ஃபர்ஸ்ட் பால் அழகா போட்டிருக்காரு ஒரு சிங்கிள்காக மட்டுமே. சான்ஸ் ஃபார் 2, சான்ஸ் ஃபார் 2. எஸ், வெல் மேட், வெல் மேட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். நல்ல இங்க ஒரு ரன்னை 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அஜித். அகைன் ஆன் டு தி ஸ்ட்ரைக், அழகு. இங்க அவரோட 2nd பால், வடிவழகு. ஷாட் கான் ஃபார் எ பிகி. ஆரே சவான வேடிக்கை காட்டிட்டு இருக்காங்க. இங்க பரவத்தூர் வான வேடிக்கை ஃபுல்ஃபில்ட் வித் தி சிக்ஸஸ். நிறைய ஆறு இங்க பதிவு பண்ணிருக்காங்க. வாட் எ பால், அண்ட் இட்ஸ் எ விக்கெட். சோ விக்கெட் நம்பர் கிடைக்கும் ஒரு ஆறுதல் விக்கெட், ஒயிட் பிளஸ் விக்கெட். நியூ பேட்டர் இங்க யாரை வராங்கன்னு பார்க்கலாம். ஆதி த நியூ பேட்ஸ்மேன். சோ பாக்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குட் ஷாட், ஒரு யாக்கிங் லெந்த ஈஸியா பிக் பண்ணிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே வா, இல்ல 2 ரன்னுங்க, நேரா கையில அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஒரு ஃபம்பிள் பாக்குறோம் மகாராஜபுரம் ஃபீல்டர்ஸ் கிட்ட இருந்து. கண்டிப்பா ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் 2 மோ டு கோ, டார்கெட் டிசைடிங் 2 பால்.
ஆஹா, காத்துல போயிருக்கு. ரெண்டு ரன் கிடைக்குமா? இல்ல, கேட்ச விட்டுருக்காங்க இங்க. ஸோ பிடிக்க வேண்டிய கேட்ச் கண்டிப்பா பிடிச்சுதான் ஆகணும், ஏன்னா கிடைக்கிற எல்லா ரன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரன்ஸா மாறும். இதுக்கப்புறம் டூ ரன்ஸ் ஃப்ரம் திஸ் பால். 66-4 எங்கேயோ போயிருக்குங்க ஸ்கோர். 13 ரன் ரேட்ல போய்கிட்டு இருக்கு, நிக்காம போய்கிட்டு இருக்கு. நிறுத்திருக்காரு லாஸ்ட் பால். ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ முடிவுக்கு கொண்டு வராங்க. ஸோ 66 ரன்னோட இந்த இன்னிங்ஸ முடிவுக்கு கொண்டு வராங்க. 67 இஸ் த டார்கெட் ஸ்கோர் ஃபார் மகாராஜபுரம். மகாராஜபுரம் பேட்டர்ஸ கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள எடுத்துட்டு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம், ஏன்னா கிளைமேட்டு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. காலையில நல்ல வெயில் அடிச்சிச்சு, பட் இப்போ உங்களுக்கே தெரியுது இந்த கிளைமேட். இந்த கிளைமேட் நல்லா இருக்கு, இந்த கிளைமேட்ல மேட்ச் ஆறதுக்கு சூப்பரா இருக்கும். இது மாறாம இருந்தா நல்லா இருக்கும், வரக்கூடாதுன்னு சொல்லல, வராம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். லாஸ்ட் மினிட்ல கூட நம்ம டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி எதனா ஒரு ரெண்டு மேட்ச் கூட நடத்தி முடிச்சிடலாம். டார்கெட்டா? டார்கெட் ஸ்கோர் 67 டார்கெட். ஸோ இருக்கிற டைம்ல அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் மேட்ச் டக்கு டக்குன்னு முடிக்கலாம். ஸோ ஃபீல்டிங் வந்துட்டாங்க, அதே மாதிரி பேட்ஸ்மேன் கொஞ்சம் அனுப்புங்க. CR7 எடிட்ஸ் காமிஷன்னா அப்படின்னு இருக்காங்க. சுதர்மணி இன்பா குட் அப்படின்னு இருக்காங்க. லைஃப் நாசமா போது ப்ரோ அப்படின்னு இருக்காரு. டிரைவிங் லவர் எல்லாருக்கும் அவர் தான் ப்ரோ போகுது, என்ன ப்ரோ பண்றது. சுதர்மணி பி ஆல் தி பெஸ்ட் ரகு அப்படின்னு இருக்காங்க. ஸோ பாக்குற 15 பேரும் லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல போட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸாக வரும். காமிஷன் 6 அடிப்பாரா ப்ரோ? நீங்கள் ஒரு கை தூக்க சொன்னதுக்கு இப்போ ஒரு கை தூக்குனாரு, அடுத்த ரெண்டு கை தூக்கு தூக்கி 6 அடிப்பார் பார்த்துங்க. தீபக் இஸ் மை பிரதர் அப்படின்ட்டு இருக்காரு திலீப். உங்களோட பிரதரா ப்ரோ திலீப்? ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது DAS தமிழ்நாடு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைவ் டெலிகாஸ்ட், கிரிக்கெட் மட்டும் இல்லை, லைவ் டெலிகாஸ்ட்டை நீங்கள் எதை கூப்பிட்டு போட சொன்னாலும் கண்டிப்பாக போடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வெட்டிங், கல்யாண நிகழ்வு, அதற்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, அதுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 30 பேர் கொண்ட குழு இருக்கிறோம். சிந்தாமல் சதறாமல் குவாலிட்டி லாஸ் ஆகாமல் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதற்கு அலையுங்கள் 7010285170. டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், கமெண்ட் செக்ஷன்லையும் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அகைன் கமிங் பேக் டு த மேட்ச், டார்கெட் ஸ்கோரிங் 67 அண்ட் Jandy and Raj, both are the batsmen on the strike. So Ajit is the first bowler, wanted the ball to bowl. அவரே எடுத்து வந்திருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக. அஜித் 67, 30 பால் தேவை. சோ ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, பட் ஒரு மிஸ் டைம், சிங்கிள் மட்டுமே. ராஜ் ஆன் ஸ்ட்ரைக். First ball to the Raj. பெரிய ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஒரு டாட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல, நல்ல பேஸ் இருந்தது. ஆஃப்டர் த பிச் த பால் வந்து பாத்தீங்கன்னா செம்ம குயிக்கா கீப்பரோட கைக்கு போயிருக்கு. பாலை விட்டு அடிக்கவே முடியாது, முன்னாடி தான் பிடிச்சி அடிச்சாகணும். ஆஹா, ஃபுல் டாஸ் பாலை இங்க வேஸ்ட் பண்ணிருக்காருங்க. ஆஹா, கண்டிப்பா அடிச்சிருக்க வேண்டிய ஒரு பால் ஃபீல் பண்றாரு. யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே ரன்ஸ் நிறைய வந்திருக்கும் இங்க. பட் ஸ்டில் லாங் வே டு கோ. சோ லாஸ்ட் 3 மோர் டு கோ. டவுன் தி ட்ராக் வந்தாரு, ஒரு ஃபுல் டாஸ் பால் ஒன்ஸ் அகைன். பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி, இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகாராஜபுரம்.
தேவைப்படுற நேரத்தில் இங்கே மாதிரி பவுண்டரிஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு ஃபுல் டாஸ் என்ன மாதிரி ஷாட்டுங்கப்பா, புல்லட் மாதிரி வந்துருக்குங்க. ஷாட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. இரண்டாவது பவுண்டரி இன் திஸ் ஓ. End of the over 11, sorry 1-11 for no loss. Sorry for the interruption. சும்மா ஒரு நெட்வொர்க் இஷ்யூ, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் இங்கே 11 ரன் ஆடிருக்காங்க, பட் ரெக்வயர்ட் ரேட்டிங்க அது கிடையாதுங்க. ரெக்வயர்ட் ரேட் 14. ஒரு ஓவருக்கு 14 ரன் அடிக்கணும், இன்னுமே 3 ரன் ஷார்டேஜில் தான் இருக்காங்க. லாஸ்ட் ஓவரில் அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆஃப் ஸ்டம்ப்ஸில் போட்டு ஓட்டி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேட்ஸ்மேன்ஸ்க்கு மட்டும் சாதகம் இல்லை, பவுலருக்குமே சாதகமாக இருக்குது இந்த விக்கெட்டு. இந்த கிரவுண்டுமே அப்படி தான், இந்த ஸ்கில்ஸ் தான் மேட்ரு. எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கணும், என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும், அப்போ தான் அந்த மேட்சையும் இந்த கிரவுண்ட் பொறுத்தவரையும். ஸோ செகண்ட் ஓவர் சரியான ஷார்ட் பாலிங்க, அம்பையர் கிட்ட இருந்து எதாவது சிக்னல் கிடைக்குமான்னு பார்க்கணும். ஒன் பவுன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காரு, பண்ணியிருக்காங்க ஷார்ட் பால். ரெண்டு பாலுமே இங்கே ஷார்ட்டை தாங்க போட்டிருக்காரு. ஸோ அவரோட லென்த்தில் இங்கே சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ பாலை மாற்றிருக்காங்க இங்கே. நல்ல ஒரு பால், நல்ல லென்த், சேஞ்ச் ஆஃப் லென்த், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு டாட் பால் பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் டீம் வச்சுக்கோ. வில் பிளேட், ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஃபீல்டர் ஆன் த டீப், ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சி, வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சின்ன கிரவுண்ட், செம்ம ஃபாஸ்டாக த்ரோ வந்துடும். ரன் அவுட் மட்டும் கொடுக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் விக்கெட்ஸ் அது. வில் பவுல், வில் பவுல் ரெண்டு ஓவருக்கு 19 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் இங்க லூஸ் பண்ணி. ஸோ ரெக்வயர்ட் ரேட் ரொம்ப எகிரிட்டு இருக்குது, 20 ரன் போர் ஓவர் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். டெஃபினட்டா போலர் நே ப்ளீஸ். பிரமோத் வாய் மட்டும் தான் என்னோடது, வார்த்தை என்னோடது கிடையாதுங்க. நல்ல ஒரு டெலிவரி, ஒரு டாட் பாலா இருந்திருக்க வேண்டியது, டிசர்விங் டு பீ டாட் பால், பட் ஸ்டில் இட்ஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் டு ரன் அவுட். இத தான் சொல்லிட்டு இருந்தோங்க, ரன் அவுட் தேவை இல்லாத ஒரு லாஸ் ஆஃப் பே தான் அது. விக்கெட் இதற்கு ஏன் லாஸ் ஆஃப் பே என்று அர்த்தம் வந்தது தெரியுமா? நீங்களே எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க விக்கெட், விக்கெட் லாஸ் பண்ணி அவங்களுக்கு அதை பே ஆஃப் பண்ணுறீங்க. உங்களோட விக்கெட் ஒரு சிங்கிள் மட்டுமே. Wicket is gone. So back to back. No ball. Thanks a lot, umpire. So run out கூட இங்க ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது.
ஒரு சஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ் கொடுத்ததுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நோ பால், நோ பால் பிளஸ் சிங்கிள். இந்த பாலுக்கு ரெண்டு ரன். சோ போலர் இங்க வந்து சேஞ்ச் ஆகுறாங்களா பார்க்கலாம். சோ போலர் இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த நியூ போலர் யார் அப்படின்னு பார்க்கலாம். பால் நல்ல பாலா இருக்கு, நல்லா ஜூம் பண்ணுங்க, அவ்வளவுதான் போமா. என்கிட்ட கேட்டீங்களா என்ன பால் அப்படின்னு, பச்சை பாலான்னு கேட்டீங்க, அப்புறம் வந்து ரெட் பாலான்னு கேட்டீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டத்தையும் சேர்த்து வச்ச ஒரு பால், விக்கி பால், டபுள் கலர் விக்கி வந்து பார்த்தீங்கன்னா. சில கிரவுண்டில் பச்சை பச்சைன்னு இருக்கும் கிரவுண்டு, ஸோ பச்சை பால் போட்டால் கண்ணுக்கு தெரியாது. சில விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கட்டாந்தரையாக இருக்கும் ரெட் கலரில், ரெட் பால் போட்டால் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் கேமராமேன் கேட்டாப்பில் என்ன கலர் பாலுங்க அப்படின்னு. வந்து எந்த கிரவுண்டாக இருந்தாலும் பால் கண்ணுக்கு தெரியற மாதிரி ரெண்டு கலர்லையும் கொடுத்துருக்காங்க, டபுள் விக்கி. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா அதுக்காக சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பால் மேல போட்டிருக்காரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல, செம்ம குவிக்கா, நல்ல டாட் பால். பின்னாடி டீ கொடுத்துட்டு இருக்காங்க, யார் வேணாலும் குடிச்சுக்கலாம். கொஞ்சம் வெல் பிளேட் பட் ஃபீல்டர் ஆன் தி டீப். கண்டிப்பா சிங்கிள்ஸ் எதுவும் கை கொடுக்காது, பெரிய ஷாட்ஸ் வேணும். பெரிய ஷாட்ஸ்னா பெரிய பெரிய ஷாட்ஸ், ஒரு ஓவருக்கு நாலு ஷாட்ஸ் வேணும், மூணு நாலு ஷாட்ஸ் வேணும் கண்டிப்பா. எம்சிசி ஆன் பிக் ட்ரபிள். அடிச்சிருக்காரு இங்க பிளாட்டா, ஒரு பவுண்டரியா இல்லங்க, அதையும் இங்க தடுத்து போட்டிருக்காங்க. எஸ், ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஃபீல்டர் ஃபீல்டர்ஸ் மட்டும் நிற்கங்க, கிரவுண்டு ஃபுல்லாக ஃபீல்டராக நிற்கிற மாதிரி இருக்கு, ஒரு 15 பேர் நிற்கிற மாதிரி இருக்கு. எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்துடுறாங்க. லாஸ்ட் பால் காட்டன் பால், ஐயோயோ மிஸ் பண்ணியிருக்காருங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஆனால் செம்ம குயிக்காக வந்தது, நல்ல ரிஃப்ளெக்ஷன் பவுலர் கிட்டே இருந்து, பட் பத்தலை அந்த கேட்ச் எடுக்கிறதுக்கான அளவுக்கு பத்தலை. செம்ம ஷாட்டு, செம்ம குயிக்காச்சாரு, நல்ல ரிஃப்ளெக்ஷன். ரெண்டு கையை நீட்டிருந்தா மேபி மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன், பட் கையில் அடிபட்டிருக்கா. இன்ஜுரி இல்லாமல் இருக்கணும், ஏன்னா அடுத்தடுத்த மேட்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபேவராக போயிட்டு இருக்கு போல்டர்ஸ்க்கு தான். ஸோ கண்டிப்பாக அடுத்த மேட்சும் போலிங் போடணும். ஸோ அதற்காக இன்ஜுரி இல்லாமல் பார்த்துக்குவாங்க. தொடர்ந்து மேட்சஸ் ஆடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கண்டிப்பாக ஆகக்கூடாது. ஸோ இன்னும் 26-2, 3 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். ரெக்கொயர்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ரிட் இருக்கு. ஸோ இன்னும் வந்து 2 ஓவர்கள் மிச்சம் உள்ள நிலையில், 12 பால்ஸ் 41 ரெக்வைர்ட் அண்ட் ஒன் செகண்ட் சிங்கிள். ஸோ 40 ரன் அடிக்கணும், இன்னும் 2 ஓவர் இருக்குது, 40 ரன் அடிக்கணும். ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணலாம். ஒரு 3-3 சிக்ஸ் அடிங்க கண்டிப்பாக, இந்த 5 பால் ஒரு 3 கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் அந்த மேட்சை. 3 ஷாட் தான் கிளியர் பண்ண போகிறீங்க, 5 பாலில் சூஸ் பண்ணி கிளியர் பண்ணணும். சின்ன கிரவுண்ட், லெக் ஸ்டம்ப்ஸ் ரொம்ப கிட்ட. ஸோ ஷஃபுல் ஆகி கூட அடிக்கலாம் கண்டிப்பாக, இந்த மேட்ச் ஒன்றும் முடியல. ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கிடைச்சிருக்கா, இல்லை நேராக கையில். ஸோ விக்கெட் இஸ் கான். நல்ல ஒரு ட்ரை பண்ணாரு, கண்டிப்பா கிளியர் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டரா பார்த்து அமுச்சு விடுங்க, சூஸ் பண்ணி அடிக்கணும். இன்னும் ஒரு 10 பால் இருக்கு, 40 ரன் அடிக்கணும். எல்லா பாலுமே பவுண்டரிஸ் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 6-6 அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கலாம். 10-6 அடிக்கணும், 10 பால்ல 6 பால் சூஸ் பண்ணி அடிங்க. நியூ பேட்ஸ்மேன் நேம் பிளீஸ். தமிழ் சூஸ் பண்ணி அடிக்க வேண்டிய பால், 6 பால், 10 பால், 6 பால் அடிச்சா போதும். விக்கெட் வந்த ஃபர்ஸ்ட் பாலே இங்க பவிலியன் நோக்கி போய்கிட்டு இருக்கார் தி பேட்ஸ்மேன்.
தமிழ் ஒன்பது பால்ல 40 ரன் அடிக்கணும். சோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெக்வயர்ட் ரேட் ரொம்ப அதிகம். பிளஸ் அந்த எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்க முடிஞ்ச ஒரு நபரால் மட்டும்தான் இந்த மேட்சை மாத்தி கொடுக்க முடியும். ரிங்கு சிங் தான் வரணும். மகாராஜபுரத்தோட ரிங்கு சிங் யாருன்னு பாக்கலாம். வைடா 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 பார்க்கலாம். எஸ் இட் இஸ் அ ஒயிட் பால். ஆறு பால்க்கு ஆறு சிக்ஸ் அடிச்சீங்கன்னா நீங்க தான் ப்ரோ ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருப்பீங்க நாளைக்கு கண்டிப்பா. ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் இல்ல, ஒரு சிங்கிள் மட்டுமே போதும் அப்படின்னு எண்ட் மட்டும் இங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு விஜய்க்கு. ஸோ சான்ஸ் விஜய்க்கு கிடைக்குது. ஸோ இந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாருன்னா ஹீரோ ஆஃப் த டே ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருப்பாரு நாளைக்கு கண்டிப்பா. டாட் பாலா இல்ல, ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. லெக் பாயிலையா இல்ல பைஸ்லயா இல்ல பேட்லயா அப்படின்னு அம்பையரோட சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு சிங்கிள் மட்டுமே பேட்ல பட்டு லாஸ்ட் ஒன் மோர் பால் டு கோ இன் திஸ் ஓவர். ஏழு பால் 37 ரன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடிச்சா மட்டும் அந்த மேட்ச் டையே பண்ண முடியும். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் போனாரு, ஸ்விட்சிடா ஸ்வீப் தான் பண்ண மாதிரி இருந்தது. ஓவர் டு இஸ் ஓவர் இங்க முடிஞ்சிருக்கு. டாட் பால் 20 ஓவர் 34 எண்ட் ஆஃப் தி ஓவர் 4. சோ லாஸ்ட் ஒரு ஓவர் ஆறு பாலுக்கு 37 ஓட்டங்கள் அடித்தாக வேண்டும். வைட் டெலிவரி இப்ப சான்ஸ் இருக்கு. ஆறு பாலுக்கு 36 ஆடணும், சான்சஸ் இருக்கு இன்னும் இந்த மேட்சுக்கு. ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடி ப்ரோ, ஃபர்ஸ்ட் சிக்ஸா 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 இல்ல 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 பத்தல 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 கேட்ச் விட்டுருக்காரு. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்ல அப்படின்னா, எஸ் ஒரு சிங்கிள் போட்டுமே நோ பால் போடல அப்படின்னா கன்ஃபார்மா ஃபேவர் டு பிரவத்தூர். நல்ல ஒரு பால் ஷார்ட் பால், நல்ல ஒரு பவுன்ஸோட போட்டாரு. ஸோ நாலு பால் இவரு போடணும், ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாலு பால் போடுவாரு. ஃபாஸ்டா போடுவாரா பார்க்கலாம் அந்த நாலு பாலை. நல்ல பால், என்ன எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கல, பவுன்ஸ் போட தான் கிடைக்குது. ரொம்ப ஷார்ட்டாக போடுறாரு, எடுத்து அடிக்க வேண்டிய பால்ஸ் தான் அதெல்லாம். எஸ் நல்ல லென்த் ஷார்ட் பால். தீபக் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் செம்மையா ஆடினாரு, பவுலிங்கும் இங்கே சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு ஒயிட் மட்டும் தான் போட்டிருக்காரு, ஒரு சிங்கிள். என்னங்க ஏதோ மிஷின் போலிங் மாதிரி போட்டுருக்காரு, ஒரே பால் திருப்பி திருப்பி திரும்ப போடுறாரு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா அந்த மாதிரி போறது ரொம்ப கஷ்டம், அதே லைன் அதே லென்த் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு இங்க தீபக் கிட்ட. அதே பால் அதே லைன் என்ன அதே லென்த் டாட் பால் டு எந்தி ஸ்கோர். இங்க பாருங்க ஸ்கோர் புக்ல டாட் 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 டாட்னு ஒரு அஞ்சு டாட் வச்சிருக்காரு இங்க. ஸோ மேட்ச் ரிசல்ட் இங்க சொல்லிடுவோம். ஸோ மேட்ச் 1-1 பரவத்தூர், 1/34 ரன்ஸ், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இந்த மேட்ச் அப்படியே வின் பண்ணிருக்காங்க பரவத்தூர். இரண்டாவது ரவுண்ட் இருக்கு இங்க போயிருக்காங்க. வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற வெற்று வாய்ப்பை இழந்த இரு அணிகளுக்கும் டிஏஎஸ் தமிழ்நாடு சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள்.